அந்த கண்மணி அன்போடு அந்த பாட்டு தான் ப்ரோ. ஐயோ அந்த பாட்டு ரிலீஸ் ஆனப்போ கூட ஒரு வைரல் ஆகல. இப்போ எங்க போனாலும் அங்க பீச்சுக்கு போனாலும் ரெண்டு லவ்வர்ஸ் உட்காந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. பார்க்குக்கு போ இந்த பாருங்க, தம்பி கூட பாடிக்கிட்டு இருக்க. படம் சீரியஸா சூப்பரா இருந்துச்சு, மஸ்ட் ட்ரை. ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் சூப்பராவே காமிச்சிருக்காங்க, சோ கன்ஃபார்ம் போய் தியேட்டர்ல போய் பாருங்க. ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் கிடைச்சது. ஆக்சுவலி இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் ஓரியன்ட்ங்கிறதுனால ரொம்பவே நல்லா இருந்துச்சு பாக்க. மேக்ஸிமம் 9.5 கொடுக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு ரிலேட்டடா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாரும் போய் பார்க்கணும், எனக்கு ரொம்ப எமோஷனலா ரொம்ப கனெக்ட் ஆன ஒரு படம். கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. செம்ம கண்டென்ட், செம்ம மூவி, அண்ட் பெஸ்ட் ஆக்டிங், பெஸ்ட் ஸ்கிரிப்ட் அண்ட் லொகேஷன் எல்லாமே அல்டிமேட். ஸோ கண்டிப்பா எல்லாரும் போய் தியேட்டர்ல பாருங்க. லவ் தான் ஆக்சுவலி அந்த நம்ம கேட்டிருப்போம் இல்லையா, அந்த கமலோட சாங், அது வெறும் ஒரு பொண்ணுக்கு பையனுக்கும் லவ்வுக்கு கேர்ள் பாய்க்கு மட்டும் இல்லை, ஸோ எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். லவ்ன்றது காமன், ஸோ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயும் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர்ஸ்குள்ளேயும் இருக்கும், பேரண்ட்ஸ்க்கு சன் பிரதர்ஸ் எல்லாருக்கும் இருக்கும். செம்ம எமோஷனானது, அழுதும் நிறைய இடத்துல பயங்கர எமோஷனாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இப்போ பாருங்க, கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம், ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் அது. இதுக்கு ரேட்டிங்கே வேண்டாம், இது சொல்லுவாங்க இல்லையா ஸ்பீச்லெஸ் அந்த மாதிரி. ஸோ இதுக்கு ரேட்டிங்லாம் வேணாம், சூப்பரான படம், கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஆ படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலாக கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம் தான். பட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புள்ள இப்படி ஒரு பாண்டிங் இருக்கு அப்படின்னா அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ப்ரோ. ஆக்சுவலாக அந்த ஒரு கமல் சாங் ஒன்று பார்த்துருப்பீங்க எல்லாருமே, அந்த சாங் வந்து அவர் படம் ரிலீஸ் ஆனப்போ கூட அந்த அளவுக்கு வைப்பாக இருந்திருக்குமான்றது தெரியல. பட் ஆனால் இந்த படத்தில் அதை பார்க்குறப்ப ஒரு வைப் ஒன்று இருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டரில் போய் படத்தை பாருங்க. ஸோ ரொம்ப ஒரு ஃபீல் குட்டான ஒரு மூவி. ஃப்ரெண்ட்ஸோட கனெக்ட் ஆச்சா அப்படின்னா, ஐ மீன் அந்த கொகைக்குள்ளே வந்து ஒருத்தவங்க வந்து மாட்டிப்பாங்க இல்லையா, அதான் கான்செப்ட். ஸோ அவங்க எப்படி மீட் எடுக்கிறாங்க அப்படின்றதான். ஸோ அந்த மாதிரி எங்கள் டீம்ல யாரா இருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக யாருமே கிடையாது. அதே மாதிரி ஆக்சுவலாக இந்த மூவி பார்த்தீங்கன்னா இந்த அதாவது தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி பண்ணதே கிடையாதான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக நிறைய மூவி வந்துருக்கு, நிறைய பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து தமிழ் டப்பு அப்படின்றதுனால ரொம்ப பெருசாக தூக்கி கொண்டாடுறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இன்னும் இப்போ ஆக்சுவலாக நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரி ரொம்ப பின்தங்கிருச்சு, படமாக இருக்கட்டும் ரொம்ப லேட்டாக இருக்குது. ஆக்சுவலாக லாஸ்ட்டாக அந்த படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சமமுக்க. ஸோ அதனால தான் இப்போ அவங்க தமிழ் டப்பில் போயிட்டு இருக்கும்போது சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல மூவி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். இல்லை படம் வந்து சூப்பராக இருக்குது, ஏன்னா ரீசெண்டாக வந்து மலையாள படம் வந்து லாங்குவேஜ் வந்து புரியாதுன்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து ரொம்ப ரசித்து ரசித்து பார்த்த படம் அந்த மஞ்சுமல் பேச்சு. ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்குறதுன்னா தரமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸோட தாராளமாக இல்லை ப்ரோ. ஆக்சுவலி என்னென்னா ஆரம்பிக்கையில் இந்த மாதிரி சோகம் ஆரம்பிச்சு அந்த கண்மணி அன்போடு அந்த பாட்டு தான் ப்ரோ. ஐயோ அந்த பாட்டு ரிலீஸ் ஆனப்போ கூட ஒரு வைரல் ஆகலை. இப்போ எங்க போனாலும் அங்க பீச்சுக்கு போனாலும் ரெண்டு லவ்வர்ஸ் உட்காந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. பார்க்குக்கு போ இந்த பாருங்க, தம்பி கூட பாடிக்கிட்டு இருக்க. அப்படி இந்த பாட்டு பாத்தீங்கன்னா பட்டி தொட்டி எங்கும் பரவிடுச்சுங்க. இப்ப அந்த பாட்டுக்காண்டியே அந்த படத்தை போய் நான் திரும்ப மறுபடிக்கும் பார்ப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தள்ளி விட்டுருவோம் ப்ரோ. ஒரு பையனு வேணாம், நான் தனியாவே இருந்துக்கிறேன். அவங்க கூட்டிட்டு போய் தண்டை, எனக்கு தண்டை செலவு, பொழுது வரைக்கும் செலவு மட்டும்தான் வைக்கிறாங்க. அதனால எனக்கு ஃப்ரெண்ட்ஸே தேவையில்லை, தள்ளி விடனா பூரா பேரையும் தள்ளி விட்டுட்டு நானும் குதிச்சிருவேன். செம்ம என்ஜாய் பண்ண, என்ஜாய் மட்டும்தான் ப்ரோ பண்ணோம் ஸ்டார்டிங்ல. அதாவது எழுத்து இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் போட்டதுலேருந்து கடைசி வணக்கம் முடிவு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வர என்ஜாய் பண்ணோம் ப்ரோ படத்தை. ரொம்ப ட்ராமேட்டிக்காக இல்லாமல் நேச்சுரலாக என்ன நடந்துச்சோ அதை அப்படியே எடுத்திருந்தாங்க. ரொம்ப ட்ராஜடி மாதிரி நடக்காத விஷயங்களை ஒரு இம்ப்ரவைஸ் பண்ணிலாம் காமிக்காமல் நேச்சுரலாக எடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ படம், சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருந்துச்சு, ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நானும் அண்ணாவும் போய் பார்த்தோம், சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு. அந்த மாதிரி உங்க ஃபேமிலில யாராவது குளிக்க தள்ளி விடுறதுன்னா யாராவது தள்ளி விடுறா? இல்ல, எங்க ஃபேமிலி நல்ல ஃபேமிலி. வேற யாரே தள்ளி ஸ்கூல்ல ஒரு ஆச்சியார் அந்த மாதிரி? நான் தள்ளல, நிறைய பேர் இருக்காங்களே. அப்ப குளி பத்தாதா? குளில பத்தா, நம்பிரும் நம்பிடும். ஆக்சுவலி அதில் வர ரேப் எனக்கு தெரில, கண்மணி அன்போடுக்கு அதில் அது திருப்பி ரீரிலீஸ் மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது, புனிதமான